மதுரையைச் சேர்ந்த பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளைக்கு மத்திய அரசு வீடு கட்டி கொடுக்கவில்லை என எழுந்த புகாருக்கு தற்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியதாவது, வீடு கட்டுவதற்கு மத்திய அரசு வழங்கும் நிதியை மாநில அரசுதான் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் இது கூட தெரியாமல் முதல்வர் இருப்பது வேதனையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளை அம்மாவிற்கு வீடு கட்டி கொடுக்க நிதியும் இடமும் வழங்காமல் அலைக்கழித்து உள்ளது திமுக என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டு திமுக மேல் உள்ளது என்பது கூட தெரியாமல் ஸ்டாலின் அரசியல் செய்ய கிளம்பியிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வீடு கட்டுவதற்கு தாசில்தாரிடம் பலமுறை மூதாட்டி கெஞ்சியும் தாசில்தார் உதவவில்லை என கூறிய அவர், இது தெரியாமல் வெட்கமே இல்லாமல் மத்திய அரசு திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டு ஸ்டாலின் கிளம்பியிருப்பதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.